தெருவுல வந்து ஓன வயக்காட்டுக்கு பக்கம்ங்க. குருக்கு தெருவுல போனா விழுந்து தான் போகணும். அவங்க இருக்குற தெருவுல என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாம்ங்க. ம் வா. ஏறப் போ. ஏம்பா நீங்க அப்போ அந்த கந்து போகல? யார் இருக்காங்க? நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. கூடதே வா. அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. வா போலாம். இந்த வேலுமயில தேவ இருக்கானே பக்க போர்ல படுத்துக்கிற ராஜபாளைய நாய் மாதிரி தான அனுபவிக்க மாட்டாரு அடுத்துங்களை அனுபவிக்க விட மாட்டாரு இல்ல இது இது ஒரு தமாசுக்கு சொன்ன சீன் தேவா நடக்கட்டு போறார் பார் இவன் இருக்கானே இவன் அரண்மனையில இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி ஆளையும் கடிக்க மாட்டான் ஆளை விட்டு போக மாட்டான் குத்தி குத்தி வருவான் கிடைச்ச வேட்டி மட்டும் கிழிச்சிடுவான் கூட தேவா மாமா வந்துட்ட மாமா வேலைய கவனிங்க இந்த 100 ரூபாய் எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க ஆகட்டும்ங்க ஆ இந்தாங்க இந்த 10 ரூபாய் எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க தாத்தாயே இந்த 10 ரூபாய் எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துங்க ஏன் பேர் சொல்லிக்கிட்டு அடி ஆத்தி முதலாளி 100 ரூபாய் வச்சிட்டு போனாங்க படுவாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 10 ரூபாய் வச்சிட்டு பைத்திர அடிச்சிட்டு போறானுங்க அவ புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக அது என்னது இது நானும் பாத்திட்டே இருக்கேன் மாசா மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தன்னேக்கலாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கறியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டி எதை நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னான்டி அதுவும் இன்னைக்கு நாள் குச்சி கொடுத்திருக்கா புதையல பின்னنا துவையல களையாடாதீங்க நிஜமாவா சொன்னா ஆமாண்டி நம்ம வீட்டு ஈசானி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான் ஐயோ ஐயோ நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்தற சாமி ஆண்டவனே தாயே இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம் தோண்ட தோண்ட பொன்னா வரணும் மணியா வரணும் வந்துகிட்டே இருக்கணும் ஆத்தா தாயே என்னங்க இங்க பாருங்களே ஆத்தா பூவ போட்டிருக்கா நல்ல சமணத்தை காட்டி இருக்கா சீக்கிரம் வாங்க வந்து ஆரம்பிங்க मुदलूंग பத்து வருஷமா என் வீட்ல உட்கார்ந்துன்னு உன் பல்லே வெளிய வந்துருச்சு இதுக்கே நீ 10 இடத்துல போதையில குளிங்க ஓடணும் இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன் இந்த நாயை நாயகிரி கூப்பிட்டா அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது டேய் இப்போ நீ தோண்டல உன் கண்ணை நான் தோண்டிடுவேன் இதா தோண்டு தோண்டா ஐயா என்ன இது தேங்காய் பழம் வருது என்னது இப்போ அரைச்சு வச்ச மாதிரி இருக்கு எடுத்து போய் சட்னி அரை போடி அரிவு கட்டவள முதல்ல வெத்தலை பாக்கு இப்போ தேங்காய் பழம் ஐயோ என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது தள்ளா வாங்குடா தள்ளுங்க புடி மண்ண தள்ளுங்க மண்ண தள்ளுங்க என்ன அடியே என்னமோ வசமா சிக்கிருச்சு அப்படியே கிழங்க என்னங்க இப்போ ஊர்லயே எங்க மாமன் தான பெரிய பண்ண. உள்ள இருக்குறத வெளிய எடுத்த. அவரை விட நான் தான் பெரிய பண்ண. ஐயோ பண்ணையில இருந்தவன மொத காரியமா என் இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியானோ. என்ன வண்டி சக்கரத்தை கைய காட்ட? எனக்கு தங்க தீனு. அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிர. அவன விடுங்க. நீங்க இருங்க. சாமி சாமி சாமிநாதனே பக்கத்து விட்டு சாமிநாதனே. அறிவு கிட்ட முண்டங்கடா. நான் பாத்துக்க. पुण्य என்னடா எங்க அப்பா பைட பாட்டி கே விட்டாரு பேட்டி முட்டால சீக்கிரம் வாங்க அப்படியே நீ முதல்ல போய்க்கிட்டே இரு நான் சாமி கூப்பிட்டு ஓடியறேன் அடியே உன்னிலே முதல்ல இப்போதான் கிடைக்க போகுது வாங்கடி
புள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழிய காட்டு. புள்ளையாரப்பா அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரை எல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இப்ப தூக்கி உட்கார வச்சிடறோம். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான புள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி. புள்ளையாரப்பா புள்ளையாரப்பா சேர்ந்து போன காரை இல்ல, இந்த மரம் உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரோட என் பங்காளி இந்த கூடத்தேவன் குடும்பத்தையும் கூடோட கொண்டு போனா அது போதும் எனக்கு. அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத வர்றப்பா. பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களே மாமா. பிள்ளையாருக்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மள கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டுன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இந்த மேய்வர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்ட நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்ட நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால் எதுக்கு? தீம்பால் நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்கா போட்டு காய்ச்சிட்ட? பொடி பைத்தியகாரி, ஆராளி கொட்டைய போட்டு காய்ச்சு. அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். அறிவு கட்ட முந்தோ அவருக்கு சக்கரவரி ஆகின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டிருக்கமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். ஆமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா? கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு, நீ குடு மாமா. எடுத்து சாப்பிடுங்க மாமா. சொன்ன கேளியா? என்ன மாதிரி உள்ள ஏழபாளையம் கூட்டு பிள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு? கோடீஸ்வர வீட்டு புள்ள. நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடு. ரெடி ரெடி. பட்ட சோம்பு, ஐயா இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதானே என் வேலை. பாத்தியற கொஞ்சம் இப்படி வாங்க. யோ வாத்தியார, அவனை படிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, அடிக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம். நீ அடிக்கிற அடியில அவன் படிப்பையே மறக்கணும். இப்படி ஒரு திட்டமா? இவனை இப்படியும் அவளை அப்படியும் வளர்த்தாத்தான் நாம இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். நான் புள்ளி வச்சா வச்சதுதான்.
என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க. காசு கொடுத்தா வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம். நம்ம கேட்டு அவன் கை எடுத்து பதிலுக்கு நம்ம கை எடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை. போட. டேய் நில்லுடா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரா தான் போச்சு வரே. அதனால தான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவர் பெரியவர். இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா. நீ வர எங்களோட. பார் நாய் கூட அவ வீட்டுக்கு நான் அவசரமா வந்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்க கை இருந்து 99. இங்க 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடை இல்லைன்னு இருக்கு? ஏற்கனவே கடை கடைன்னு சொல்லிருக்கீங்களா? பாய மூடு. எங்க மாமா உயிரோட இருக்கு வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. திருப்பி தான் பாருங்க. விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்கள. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்ல நான் வைக்கலாம். நானே வச்சறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து கூட்டி வர முடியாது. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆமா நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டு கண்டி தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இருக்கு. இங்க பார், கையிலே நீண்டது காது முதல பிஞ்சு போயிரும். ஆ பிச்சிட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணே, போய் தலைய காயவேமா. அடி ஆத்தி நனைஞ்சா என்ன? உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல. அவங்க கிட்ட இருந்து கேக்குறது நான் புள்ளி வச்சா வச்சதுதான். போடுறேன். மாமா வேண்டாம், உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திக்க மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவு அடிச்சா தான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்க இருக்கறி? எங்க இருக்கு? எங்க இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னுட்டு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க? நான் நல்ல ஞாபகம் இருக்கு. சார் நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற இல்ல? படுக்க போடு போ. கட்டில் கட்ட கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து. டேய் படு துண்ட காணோம். துண்டு வல்ல உன்னை பெண்ட் எடுத்துருவேன். துண்ட நீங்களே கால்ல கட்டிருக்கீங்க மாமா. எங்க இந்த பாருங்க நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்க கட்டில துண்டு வச்சு வச்சு நீ வச்சுக்கோ. டேய் வகுத்து போயில. ஐயா பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டை மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ராத்திரி அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா?
எங்க தகுதி என்ன உன் தகுதி என்ன எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா பின்ன சித்தப்பனா குறுக்க பேசினா கொன்னுடுவேன் டேய் உன் பொண்ணு மனசுல இருக்கிற காதல் கத்திரிக்காய்ங்கற நினைப்பே அறவே அழிச்சிரு இல்ல உன் தலைய சீமிடுவேன் உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன் நான் புள்ளி வச்சா வச்சதா எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர ஆனா காதலுக்கு புள்ளி வச்சான் எவனும் கிடையாது வழக்கம் போல வர நந்திங்க காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல வெச்சவனையே சுட்டெரிக்கிற காட்டு தீ தெரிஞ்சுக்க ஏய் சீனத்தேவா இது எங்க சொந்த விஷயம் இங்க கொம்பு சீவுற வேலையெல்லாம் வெச்சுக்காத ஏய் சட்டி தலையா இன்னும் கேட்டுக்கடா ஏய் ஏய் நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன் நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே ஆமா மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க அவங்க தகுதி என்ன நம்ம தகுதி என்ன தகுதிய பத்தி நீ பேசாத கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அவங்க கிட்ட பதில் பேசாதம்மா கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா எப்பா நான் என்னப்பா செய்யணும் நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன் அதுக்கு நீங்க சம்மதிச்சதாகணும் இல்ல வீட்ல மூணு கொலைகளும் ஐயோ சரியும் சொல்லுங்களே ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கறானே எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க கத்தியறப்பா அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க நல்லதுக்கு நாள் எதுக்குங்க பாக்குறேன்னு சொல்லுங்க பாக்குறேன் கட்டியடு துணிமணி நகை நட்டலாம் வாங்கணும் துணிமணி எல்லாம் கட்டி தான்ப்பா கல்யாணம் பண்ணணும் தமாஷ் பண்ற நேரம் ஆடிது கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா வாங்கி தரேன்னு சொல்லுங்களே வாங்கி தரேன் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல பணத்தை எடுங்க ஐயோ பணத்தை எடுத்துருங்க மடியில் ஏறி வச்சிருக்க எடுக்க கத்தி எடுத்தா தானே பணத்தை எடுக்க முடியும் கத்தி எடுத்துப்பா முதல்ல நீங்க பணத்தை எடுங்க அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன் ஓஹோ அப்படி வேறியா ஓ பணம் ஏத்திட்டு போ உனக்கு வேண்டியதை வாங்கிக்க அவனுக்கு வேண்டியதை வாங்கிக்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா அப்படி என்னடா அரைக்க போற ஆடு மாதிரி கூட்டி போறானே எடுங்க பணத்தை பட்டணத்துல எவன் கூட சுத்துற சொல்லு சொல்லுகிறல்ல அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க இந்த தடிப்பை யாரையே பார்த்துட்டு சொல்றான் நீ வாய மூடி எல்லாம் உன்னால வர்ற போய் நீ போ யாரு என் முன்னால் நிக்காதீங்க வெட்டி புடுவோம் வெட்டி சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும் நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும் இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன் இந்த பசும்பால்ல காப்பி போட்டா தண்ணியா இருக்கு அதுக்கு தான் எருமை வாங்கினீன்னு என்னத்த எருமை வாங்கி வாங்கி தான் வழிய போகுதாக்கும் வேகமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் விஷயம் இருந்தா தானே வேகம் வரும் சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகும் வருஷம் வருஷம் தேவசம் குடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த குசும்பளம் வேற யார்கிட்ட வச்சுக்க சுருட்டை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்ன கேட்க போற கேளுப்பா என் சொத்தை என்கிட்ட எப்ப ஒப்படைக்க போறீங்க என்னமாமா பதில் சொல்லுங்க நீயா சொந்தமா கேக்குற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம் அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேக்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை இவ்வளவு காலமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேப்ப இதுக்கு மேலையும் கேப்ப கழுவாயே என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும் நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும் அப்ப கேட்க வேண்டியது கேக்குற பதில் சொல்ல வேண்டியது சொல்ல ஐயா அவங்க அப்ப செத்த அன்னைக்கு நம்ம பாட்டு பொதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா சுருட்ட இதுவா என்னங்க என்ன பண்றீங்க தெரிஞ்சுதாண்டி பண்றேன் இப்ப நம்ம செய்ய வேண்டியது வக்கீலை கூப்பிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட வேண்டியதுதான் எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தேர்தல் நடப்போம் ஊர் ஊருக்கு சத்திரஞ்சாவடி எதுக்கு இருக்கு நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காக தரடி இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து வரேன் மாமா போச்சு போச்சு எல்லாம் போச்சு போகும்போதே மாமாங்கிறானே போற காரியம் உருப்படுமா
தகுதி தர ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா நான் குடிச்சிட்டு போறேன் உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா ஐயா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல நம்ம தண்ணி குடிக்கலாமா ஊருக்குள்ள குளம் குட்டை எதுக்கு இருக்கு உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் குளத்துல நாம தண்ணி குடிக்கலாமா அடுத்துள்ள குளம் இல்ல அங்க போய் அள்ளி குடிப்போம் மாமா உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணும்ங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல எனக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம் நேற்று ராத்திரி எனக்கு சோறு இல்ல சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல அதனாலே நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன் அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க டேய் பட்டா வாடா டேய் சுண்ட செத்தனைக்கு போட்டு அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து எதுக்கு இது போலீஸ் போலீஸ் ஒண்ணு இருக்கே அது நம்ம கிட்ட வராம இருக்கு ஊரு ஊரு ஒண்ணு இருக்கே அது வாய அடைக்க இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாய அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க சுமாரி டேய் பட்டே இத எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா அதுல இன்னைக்கு அமாவாசை வர பவுர்ணமி என்னைக்கே வந்து பார்த்தா அமாவாசை மாட்டடா இருக்கும் போட அண்ணா எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போறேன் சமீபத்துல புடிச்ச ஒரு பொணத்தை தோண்டு அதுக்கு இந்த சட்டை வேட்டிய மாட்டு அவன்தான் சுருட்டே சுருளி அருவியில கொண்டு போய் போடு அது வழி எனக்கு தானா வந்து சேரும் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா இத நீ செய்யல இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும் ஐயோ கொலைக்கு கூட்டாளியா இருந்தா பொணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்டேன் போன புள்ள இன்னும் வந்து சேரல எனக்கு ஒண்ணுமே புரியல கையும் ஓடல காலும் ஓடல எனக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா நான் அப்பவே சொன்னேன் கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு நானும் கூட வரேன்னு சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே ஏண்டா நினைக்கிறீங்க போய் தேடுங்க நானும் டவுனுக்கு போறேன் தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன் கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன் பங்கையா டேய் யுமலிடே வாயங்க ஏயா இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா ஐயோ நான் என்னன்னு சொல்லுவேன் உள்ள வந்து பாருங்க போட நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க நாக்க நீட்டுறானுங்க அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு சரி நீ போயா என்னடா இப்படி ஆயிட்டானுங்க ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு ரெண்டு பல்லு வேற கோரம் மீசு வேற தொங்கிட்டு இருக்கு இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா அது இல்லங்க சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இவங்க கடிச்சிச்சுல அதுதான் இப்படி ஆயிட்டாங்க நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா மடையா சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா குலைச்சு சாக போறானுங்க இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே இந்த ஆளை நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கலன்னு தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் தப்பு அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது அடி ஆத்தி என்ன இந்த அடி அடிச்சுட்டான் பேயாரங்கிறது இதானா சாக்கெல்லாம் வறண்டு போச்சே அப்பா அப்பா என்ன மிளகாயா காயா பழமா மிளகாதான் 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 இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே கடிச்ச சுருக்க
கண்ணர் இருக்குது பா. என்னது முளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷன் மாதிரி வந்திருக்கிறேன்னா நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பலட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? அச்சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான், அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கற, செத்து போனவ எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போனா நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவே அப்படி எல்லாம் வருவே. ஐ நல்லாலே சுமாரி, இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ அடேய் சுருட்ட பையல்ல வந்ததா வந்த இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிறேன். இப்படி தான் அவன் என்ன அடிச்சான்? நான் அடி பேய் அடின்னு சொல்வாங்கள அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான், பேயாவது பிசாசாவது. ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாடினா நீ கூட பாடுறியா? நான் பாடுமா? எட்டு வச்சிருவேன் நாயே. இந்த ரெண்டு தானே வேண்டாங்கறது. நீ பாடுமா? நீ பாடுறியா? கடுவாயி போலீஸ் ஜியோ. கடியாத்தி போலீஸ் வந்துருச்சு. ராணி, உங்க அப்பாவை பிடிச்சாங்கண்ணா. எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பா அடி தூக்கல அடியே. ஐயையோ நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னாச்சு? என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் உனக்கு கிடைச்சது. அது போட்டிருந்த ட்ரெஸ், இது உங்க பையன் சுருட்டு என் காணாம பண்ண அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் இதான் பாருங்க. இதே சட்டதா, இதே வேட்டிதா, தாயத்து கூட இதா போட்டிருந்தா. சுருட்டியா எங்கெல்லாம் விட்டு எப்படியா போல? சுருட்ட கண்ணா, உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது, நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குத்திடுவோம். என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி சரி பொறுமையா இருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி ஆயா பாருங்க. வாங்க. சுருட்டைய தற்கொலை தான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலை தான் பண்ணிட்டானா? வேட்டு சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையா தான் இருக்கு. உண்மைன்னு பாய் சொல்லுது, ஆனா மூஞ்சி சொல்லலையா? மனுஷனுக்கு மூஞ்சிதாயா கண்ணாடி?
அப்பா எனக்கு என்ன வயசு ஆ ரெண்டே கால் கலந்த வயசு அறிவு இருக்கா அவ ஏன் வயசு கேக்குறா எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா அம்மா நான் கூட கேக்கணும் கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் யார் அவன் நானும் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சேன் அவர் நல்லவர் படிச்சவர் பண்புள்ளவர் நிறுத்து நல்லவர் வல்லவர் இந்த வெண்டைக்காய் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல அவன் சொத்து எவ்வளவு அவன் பாக்கெட்ல இருக்கிற பர்சோட சைஸ் என்ன ஆமாண்டி கோப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பரிசு வாயா இருந்தா கூட பரவாயில்லை அவன் பையில பரிசு இருக்கணும் வெறும் பரிசு இல்லடி பணத்தோட சொல்லு நீங்க மட்டும் பெரிய பணக்காரரா முந்தி இல்ல இப்ப ஆயிட்டல்ல அவரும் அப்படி ஆக மாட்டாரா என்ன கொலை பண்ணிட்டா ஐயோ உங்க புத்தி ஏன்டா இப்படி எல்லாம் போகுதோ இத பாருங்க என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிராதீங்க நான் அவரை தான் கட்டிக்குவேன் அவருக்கு அப்பா அம்மா இல்லடா அத்த கிட்ட தான் வளர்ந்தாரு ஆனா நல்ல குணம் இருக்கு இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா சோ சாரின்னு சம்மதிச்சிருங்க பொண்ணு மனசு நோகடிக்காதீங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது ஒண்ணு கிடக்க ஒண்ணானால சரி ரெண்டு கிடக்க ரெண்டானால சரி முடியாதுன்னா முடியாதுதான் அப்படியா இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா இல்லப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கா ஏண்டி இப்பெல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சறாங்களா இல்லம்மா உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன் எந்த கொலை சீம்பால் கொலையா பாலங்கணத்து கொலையா ஓஹோ சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா அறிவு கெட்டவளே நீ ஒருத்தி போற நீ எனக்கு எவனாவது அன்னக்காவடி பைய வருவா செருப்புல இருந்து சீப்பு வரைக்கும் கேப்பா வாங்கி குடுங்கடி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி எவனையாவது கட்டிக்கிடு நீ கட்டிக்கிடு என்ன இந்த ஆளு எவனையாவது கட்டிக்கிடுன்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு என்ன போய் பார்க்க சொல்ற என் பங்காளி பட்ட சோம்பருக்கா போய் பாப்பா ஓட நான் வேணா கண்ணை மூடிட்டு கதவை திறக்கிறேன் நீங்க போய் பாருங்க ஓட போய் திறந்து பாரு போ பின்ன இந்த வீட்டு கூட யானையா வரும் கழுத புலி கண்டதுக்கெல்லாம் கத்தினா கண்ணை தோண்டிடுவேன் சும்மா இருங்கள ஏமா ஒருத்தரையும் காணமே நாங்க பாத்தோம்மா சாந்தி மூர்த்தி இப்படி ஆயி போச்சே என்ன பண்றது ஒன்னு செய்வோமா என்ன நம்ம எல்லாரும் கட்டல சுத்தி உட்கார்ந்துக்குமா ஓ அப்படி செஞ்சிட்டா சாந்தி மூர்த்தி நல்லாவே நடக்கும் அடி போடி பைத்தியக்காரி இன்னைக்கு சகுனம் சரியில்லை சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம் நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன் பல்லெல்லாம் தட்டி போடு நீ ஏறி சொல்றது நான் சொல்றேன் மாப்ள சுருட்டைய நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சான் மாமேங்கற முறையில அத தப்புன்னு நான் கண்டிச்சேன் இதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான் இவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா அறிவாளை எடுத்து வந்து என் கழுத்துல வச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் போல பையன் உசுரோட இருக்கும் போது விட்டுட்டு இப்ப பேயா வந்து மிரட்டுறான் நம்ம பொண்ணு இந்த பட்ட சம்பத்தரத்திட்டு போனாலே என்ன நானே தெரியலையே நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது அநேகமா இந்நேரம் பட்ட சோம்பு தான் மசாலா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் என்னங்க கதவு திறந்து பாப்பமா என்ன மசாலாவியா ஐயோ என்னங்க நீங்க வாய முடி விடியிற வரைக்கும் வாய திறக்கப்படாது எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க ராணி எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காளே இப்ப போய் பாப்பமா பாக்கலாம் போய் பாக்கலாம் வாங்க ராணி ராணி ராஜாத்தி ராத்திரி என்னெல்லாம் பண்ணிட்டமா நீ ஆமாமா திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட உன் மூஞ்சியில சுருட்டு பைய தெரிய ஆரம்பிச்சிட்டான் நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோமா ராணி பட்டு சொப்பு துரத்திக்கிட்டு போனியே அவ என்ன என்ன இப்படி பிரம்ம முடிச்ச மாதிரி ஆயிட்டாளே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே இதை எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க என்ன ஆனாலும் சரி சின்ன தாய் அக்கா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான் என்னங்க அநியாயமா இருக்கு ராஜாத்தி கர்ப்பமா இருக்காளா அவ வகுத்துல வளர்ற குழந்தை நம்ம சுருட்டையும் குழந்தையா வரைஞ்சிட்டு பேச ஊரே வந்திருக்கு ஓஹோ கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு பேச வந்துட்டாங்களோ இந்த ஊர்க்காரனுங்க அவளை கல்லால் அடிச்சு காரி துப்ப வேண்டாம் ஏப்பா இத போய் பேச வந்திருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல
குறுக்கு தெருவில் நீ முக்காடு போட்டுட்டு போனியா? அந்த கேவலத்தோட வா. தினிக்கவரே, என் புருஷன் முக்காடு போட்டுக்கிட்டு போவாரு, மூஞ்சியை காட்டிக்கிட்டு போவாரு. இத பத்தி உங்ககிட்ட நான் வந்து பஞ்சாயத்தை வச்சேன். இது எங்க தனிப்பட்ட விஷயம். இத பத்தி கேக்கிறதுக்கு நீங்க யாரு? சபாஸ். அப்படி கேளு. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப இவ வயித்துல வளர்ற உன் வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்ற? சொல்றதுக்கு என்னயா இருக்கு? இவ வயித்துல வளர்ற குழந்தை சுருட்டையும் குழந்தை இருக்கு என்னயா சாட்சி? சாட்சி இல்லாம ஆண்டவன் நடத்துற ஒரே சங்கதி இந்த ஆண் பெண் உறவுதாயா? அத கொச்சப்படுத்தி கேள்வி கேட்காத. அந்த ரெண்டு மனசை தவிர வேற ஏதியா சாட்சி? நாளைக்கே இன்னொருத்தி வெள்ளப்படவை கட்டிட்டு வருவா. சுருட்டைய வாரிசு என் வயித்துல வளருதும்பா. என்ன சாட்சினா மனசாட்சியும்பா. அவளையும் ஏத்துக்க வேண்டியதானே? சொல்லுங்க. அப்படி கேளு. இதுக்கு தான் பொண்ண கான்வென்ட்ல படிக்க வைக்கணுங்கிறது. என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தியா வரிசை வரிசையா வருவாளுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொத்தா இருந்தாலும் அழிஞ்சு கொடுத்துடலாம். ஊரா சொத்து ஊரா சொத்து நான் எப்படி கொடுக்க முடியும்? சொல்லுங்களையா. சொல்ல சொல்லண்டா. சொல்லி சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க. என் பொண்ணு மேல வீணா பழி போடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பழகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணீங்க. இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க. என்னைய அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு சுரட்டைய வாரிசு இந்த வீட்டுல பிறக்கணும். இவ்வளவு போமா? போயிருவாளாவா? எங்க போக சொல்லு பாப்போம். போக சொன்ன என்னைய பண்ணுவ? கண்டவெல்லாம் புள்ள பத்துக்கிறதுக்கு என் வீடு ஒண்ணு தர்மாஸ்பத்திரி இல்ல. உள்ள போனா காலை வெட்டி போடுவேன். நீ வெட்டிய நான் பாக்குறேன். எனக்காக யாரும் சண்டை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் இந்த சொத்து காசுப்பட்டு இங்க வரல. செத்தாலும் அவர் தான் என் புருஷன். என் வயசுல வளர்ற குழந்தை அவரோட குழந்தைதான். அது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும். நானே இங்க வரல. பெரியவங்க பார்த்து கூப்பிட்டாங்க, வந்தேன். கேட்க கூடாது எல்லாம் கேட்டுட்டேன். மாமா, எனக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்க. மாமா வாங்க. உன் குடும்பம் மொத்தத்தை சீவிட்டு அவளை உள்ள உட்கார வச்சிருப்பேன். தடுத்துட்டா. எல்லாத்துக்கும் சத்தியமா தெய்வம் இருக்கியா? அவ பாத்துக்குவா. என்னங்க தூக்கம் வல்லையா? வரல. புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே, கால் அமைக்க விடட்டா? அமைக்க விடு. இந்த சுருட்டை பைய செத்ததுல இருந்து கால் அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல, கை அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல. சரியாவே அமுக்க மாட்டேன். என்னடி பேச்ச காணா? அம்மா, ஏண்டி வரல புடுங்கற? அம்மா, அப்பா, அப்பப்பா, நான் சுருட்டதா மாமா? இல்ல, இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. மாமா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா? இல்ல. நான் தாய் இல்ல பிள்ளைதானே? என்ன நல்லா படிக்க வச்சியா? இல்ல. தப்பு தானே? ஆமா. என்ன அடிச்சு கொன்ன? ஆமா. ஊரு கதை மறைச்ச? ஆமா. சட்டத்தை ஏமாத்தின? ஆமா. உன்ன சும்மா விடலாமா? உன்ன நான் தண்டிக்காம விட மாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன் மாமா. நான் புள்ளி வச்சா வச்சதுதான்.